ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சியோட குரூப் டூ குரூப் டி ரிசல்ட் வெளியிட்டாங்க. எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்த ரிசல்ட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை பற்றின அப்டேட்டை நம்ம சேனலில் கொடுத்துட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட சர்வர் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அந்த பிடிஎஃபை ஃபுல்லாக காட்ட முடியல. இப்போ அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி நம்ம டெலகிராம் குரூப்பில் போட்டிருக்கோம். அந்த டெலகிராம் குரூப்பில் போய் உங்களோட நம்பர் அதில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஏன்னா எப்போவுமே மெயின்ஸ் எக்ஸாம் செலக்ட் பண்ணுறாங்கனாக்கா அவங்களோட மார்க் வெளியிட மாட்டாங்க. யாரெல்லாம் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ஷார்ட்லிஸ்ட் ஆயிருக்கா அப்படின்ற நம்பர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களோட நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இதை பற்றி சொல்லியாச்சு. 1:10 அப்படின்ற பேஸில் தான் ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. 25/2/2023, அதாவது அடுத்த வருஷம் February 25 மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. காலையிலையும் மாலையிலையும் மெயின்ஸ் எக்ஸாம் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் 200 ரூபா மெயின்ஸ் எக்ஸாமுக்கான ஃபீஸ் கட்டணும். 17/11/2022 16/12/2022 இ சர்வீஸ் சென்டர்ஸ் மூலமாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன டாக்குமெண்ட், என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும், அதில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சேனலில் சொல்லிடுவோம். அதை பார்த்து அதை ஃபாலோ பண்ணியே நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். தப்பாகவும் அப்லோட் பண்ணிடக்கூடாது. இதனாலேயே நிறைய பேர் ரிஜெக்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 15/12/2022 அந்த 200 ரூபா ஃபீஸ் கட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கான டேட் முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா அந்த PDF, அந்த ஷார்ட்லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 229 பக்கம் கொடுத்துருக்குறாங்க. உங்களோட நம்பரை PDF டிரைவ் மூலமாக தேடுறீங்கனாக்கா மேலே சர்ச் பட்டனில் உங்களோட நம்பரை டைப் பண்ணி பாருங்கள். இதோ இந்த மாதிரி சர்ச் பட்டன் இருக்கும். அதில் உங்களோட நம்பரை டைப் பண்ணிங்கனாலே அந்த நம்பருக்கு டைரெக்டாக வந்து நின்றோம். ஃபைனலாக என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா The list of registered numbers of candidate mentioned in list 2 are eligible only for the above post and they cannot claim selection of any other post even if they secure more marks than candidate in list 1 in the mains written examination as their admission to mains written examination is purely based on their claims possessing specific educational or technical qualification. இந்த லிஸ்ட்ல வந்திருக்கவங்க மட்டும் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மெயின்ஸ் எக்ஸாம் போகிற ஒன்லி எலிஜிபிள் காணல் தான். 1:10 அப்படின்ற விதத்தில் தான் ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே அந்த கோர்ட்டு தீர்ப்புக்கு உட்பட்டு தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி 7வது பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. மெயின்ஸ் எக்ஸாம் போகிறதுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் ஃபெயில்ட் ஆனீங்கனாக்கா உங்களை செலெக்ஷன் லிஸ்ட்லேருந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த லிஸ்ட்டு வந்திருந்தது. நம்மளோட டெலகிராம் குரூப்பில் எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த டெலகிராம் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதிலே நீங்கள் டேரெக்டாக போய் அந்த PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து டிஎன்பிஎஸ்லேருந்து வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்தாக்கா நம்ம சேனலில் உடனே தெரிவிக்கிறோம். அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பற்றியும் நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதை எல்லாத்தையுமே தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.